ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோயிலை மையமாக சுற்றி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சர்ச்சையான விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று, ஒடிசா மாநிலம் பூரி மக்களவைத் தொகுதியினுடைய பாஜக வேட்பாளரான சம்பித் பத்ரா பேசிய அந்த பேச்சு என்பதுதான். அவருடைய பேச்சுக்கு கடுமையான எதிர்வினைகள், கண்டனங்கள் எழுந்திருக்கிறது. அப்படி என்ன சம்பித் பத்ரா பேசினாரு அப்படின்னா, ஒடிசா மாநிலத்தில் பாஜக வேட்பாளர்கள் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பரப்புரை செய்கிறார், அதுல தமிழ்நாட்டை பத்தியும் பேசியிருக்கிறார், அது குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனா அப்படி பிரதமர் பேசிட்டு போன பிறகாக சம்பித் பத்ரா ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் மோடியினுடைய பக்தர் தான் பூரி ஜெகநாதர் அப்படின்னு சொல்றாரு. மிக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் அப்படிங்கிறதும், அங்க இருக்கக்கூடிய ஜெகநாதர் அப்படிங்கிறவருமே மோடியினுடைய பக்தர் தான், இந்த கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு சம்பித் பத்ரா பேசுறாரு. அவருடைய அந்த பேச்சு கடுமையான கண்டனத்திற்கு உள்ளாகிறது. மிக குறிப்பாக ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் கடுமையான கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிக்கிறார். கிட்டத்தட்ட இந்த பிரபஞ்சத்தின் கடவுளாக பார்க்கப்படுகிற பூரி ஜெகநாதரனுக்கு, ஒரு அவர் வந்து ஒரு மனிதருக்கு இந்த கடவுள் பக்தரா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அவர் கேள்வி கேட்கிறாரு. இவரை கடவுளாக வழிபட்டு கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் அவதூறு செய்கிற வகையில சம்பித் பத்ரா இப்படியாக பேசி இருக்கிறார். இது மிகவும் கண்டனத்திற்குரியது அப்படின்னு சொல்றாரு. அதே போன்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பலரும் சம்பித் பத்ராவுக்கு கடுமையான எதிர்வினைகளை வெளியிடுகிறார்கள். சம்பித் பத்ரா இந்த எதிர்ப்புகளுக்கும் கண்டனங்களுக்கும் பிறகாக ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அந்த விளக்கம் என்ன அப்படின்னா, நான் வந்து மோடியினுடைய பக்தர் பூரி ஜெகநாதர் அப்படின்னு மாத்தி சொல்லிட்டேன். அதாவது நான் சொல்ல வந்தது பூரி ஜெகநாதரனுடைய தீவிர பக்தர் பிரதமர் மோடி அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன், அது மாற்றி சொல்லப்பட்டு விட்டது, எனவே அதை தவறாக எண்ணி அந்த தவறுக்காக நான் வந்து ஒரு 3 நாட்கள் விரதம் இருக்க போகிறேன், பூரி ஜெகநாதரனுடைய கால்களில் விழுந்து நான் இதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. மிக குறிப்பாக நமக்கு தெரியும் இந்த பரப்புரை குறித்து சொன்னோம் இல்லையா, பிரதமர் மோடியினுடைய பரப்புரை. அப்ப என்ன சொன்னார்னா, பூரி ஜெகநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த ரத்ன புதையல், பொக்கிஷ அறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரத்ன புதையலினுடைய சாவி என்பது தமிழ்நாட்டில் இருக்கிறது, யாரோ தமிழ்நாட்டில் கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய தமிழரான வி கே பாண்டியனை மறைமுகமாக குறிப்பிட்டு பிரதமர் மோடி பேசினாரு. அதற்கு வி கே பாண்டியனும் கூட எதிர்வினை ஆற்றி இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பிரதமர் மோடி தானே உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒருவர், அவர் தானே பிரதமர், அப்படி காணாம போன சாவியை அவரே கண்டுபிடிச்சு கொடுக்கலாமே, ஏன் அவர் எல்லாரையும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம சம்பித் பத்ராவுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாருன்னா, தேர்தல் நேரத்துல ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் ஏன் இந்த மாதிரி 3 நாட்கள் விரதம் எல்லாம் இருந்து அவருடைய உடம்பு கெடுத்துக்கிறாரு, நாட்டினுடைய சீதோஷ்ண நிலை எல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, அதனால அவர் நல்லா சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்கட்டும் அப்படின்னு கூட வி கே பாண்டியன் அவருக்கு பதில் சொல்லியிருக்கிறார். மிக குறிப்பா தமிழ்நாட்டில் தான் சாவி கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கடுமையான ஒரு எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார். பிரதமர் வந்து இப்படியான அவதூறுகளை பரப்புகிறார், மிக குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ் தமிழர்கள்னு பேசிவிட்டு அந்த வேடத்தை தற்போது கலைத்து விட்டு வடமாநிலங்களுக்கு போகும்போது மிக கடுமையான விமர்சனங்களை தமிழர்கள் மீதும், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள்லாம் திருடர்கள் என்பது மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் முன்வைப்பது மிகவும் கண்டனத்திற்குரிய ஒன்று என்ற கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே ஒடிசாவில் கட்டாக்ல பிரதமர் பேசினதும் சரி, பாஜக வேட்பாளர் பூரி தொகுதியினுடைய வேட்பாளர் சம்பித் பத்ரா பேசிய விவகாரமும் சரி, மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.